பலவித வரவு செலவுகளில் கணக்கு. கல்வியில் கணக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம், வாழ்க்கையிலும் தர வேண்டும். இப்போது ரூபாய் கணக்கு மட்டும்தான் முக்கியமாயிருக்கிறது. எல்லா ஆபீஸிலும் அக்கவுண்ட் செக்ஷன், அது தவிர அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்கள் என்றே நிறைய இருக்கின்றன. பழைய காலத்திலிருந்து இப்படி இராஜாங்க ரீதியாக வரவு செலவுகளை கணக்கு பார்க்கும் ஏற்பாடு இருந்து வந்திருக்கிறது. பெரும் கணக்கு என்று பழைய நாளில் ஒரு உத்தியோகஸ்தர், அவர்தான் இந்நாளில் அக்கவுண்டன்ட் ஜெனரல் என்கிறவர். இது உச்சத்தில் உள்ள உத்தியோகம். அடிநிலையில் இருந்தது பெரும் கணக்கு என்ற மாதிரி சிறு கணக்கு இல்லை. இந்த சின்ன உத்தியோகத்துக்குத்தான் கணக்கு பிள்ளை என்று பெயர். பிள்ளை என்பது இங்கே சிறிய சின்னது என்பதை குறிக்கும். பிள்ளை ஜாதி இல்லை. தென்னம்பிள்ளை அணிற்பிள்ளை என்றெல்லாம் சொல்கிற போது பிள்ளை என்பதை சின்னதை தானே குறிக்கும். அப்படியே கணக்கு பிள்ளை என்கிறவர் இராஜாங்க வரவு செலவு பார்ப்பவர்களில் சிறிய ஊழியர். ஆனால் அவருக்கு எல்லா நுணுக்கமும் தெரிந்திருக்கும். அதனால்தான் முன்னெல்லாம் ஜில்லா கலெக்டராக ட்ரெய்னிங் பண்ணுகிறவன் கூட கணக்கு பிள்ளையிடம்தான் வேலை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். இப்போது இதெல்லாமே பேப்பரில் வரவுக்கு செலவு சரி கட்டுவதாக காட்டிவிட்டால் போதும் என்று ஆகிவிட்டது. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்தால் அப்படி சரி கட்டாவிட்டால் கூட பரவாயில்லை, டெபிசிட் ஃபைனான்சிங், ரூபாய் நோட்டு போட்டும் ஊரெல்லாம் உலகமெல்லாம் கடன் வாங்கியும் சரி கட்டினதாக காட்டினால் போதும் என்றாகிவிட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மொத்தத்தில் இப்போது நவீன முறை என்று சொல்லி கணக்கில்லாமல் ஆசைகளையும் தேவைகளையும் பெருக்கி அதற்காக செலவையும் பெருக்கி மக்களை எல்லாம் கடனாளிகளாகவும் நிம்மதி இல்லாதவர்களாகவும் செய்திருப்பதாகவே தெரிகிறது. தேவை, வரவு, செலவு எல்லாவற்றிலுமே இப்படி இல்லாமல் நாம் அவற்றை ஒரு கணக்குக்கு கீழே கொண்டு வர வேண்டும். வரவு செலவு என்பது பணம் ஒன்றில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் உண்டு. நாம் வார்த்தையை அதிகம் விட்டால் எதிராளியிடம் வாங்கி கட்டிக்கொள்கிறோமே, இது கூட வரவு செலவுதான். நாம் வாயால் விட்டது செலவு, வாங்கி கட்டி கொண்டது வரவு. நாம் அனவரதமும் தூங்கும் போது கூட பண்ணுகிற காரியம் எது? மூச்சு விடுவது, அது கூட வரவு செலவுதான். காற்றை உள்ளே வாங்கி கொண்டு வெளியே விடுவது வரவும் செலவும் தான். அதில் கூட கணக்கு வேண்டும் என்றுதான் பிராணாயாமம், மந்திர ஜபம், சோகம் தியானம் என்று பல யோகங்களை வைத்திருப்பது. புசுக் புசுக் என்று வேகமாக சுவாசித்தால் ஆயுசும் குறையும். ஆத்மா சுத்தப்பட்டு சாந்த நிலைக்கு வருவதற்கான நாடி சமணமும் ஏற்படாது. அதனால் மூச்சு கூட கணக்காக விடணும் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசமே விடணும் என்று கணக்கு. அதாவது ஒரு சுவாசத்துக்கு 4 செகண்ட் ஆக வேண்டும். நாம் அவசரமாக காரியம் செய்யும் போதும் கோபதாபத்திலும் காமம் முதலான உணர்ச்சி வேகங்களிலும் புஷ் புஷ் என்று 1 செகண்ட் 2 செகண்டிலேயே ஒரு சுவாசம் முடிந்துவிடும். அதற்காகத்தான் ஈடுகட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப நேரம் தீர்க்கமாக மூச்சை இழுத்து அடக்கி வைத்து நிதானமாக விட்டு பிராணாயாமம் பண்ண சொல்லியிருப்பது. ஆக இந்த சரீரத்துக்கான ஆயுஸ் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவின் நிறைந்த சமநிலையான சமாதி நிலை ரெண்டுமே மூச்சு ஒரு கணக்காய் இருப்பதில்தான் அடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. வெளியில் காட்டுகிற அக்கவுண்ட்ஸில் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு சரி கட்டினதாக காட்டிவிடலாம். ஆனால் நமக்கு நாமே அக்கவுண்டபிளாக இருக்க வேண்டும் என்கிறார்களே, அதில் எந்த தகிடத்தத்தமும் செய்து ஜெயிக்க முடியாது. நாம் செய்கிற அத்தனையையும் கர்ம சாட்சியாக ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை ஏமாற்றவே முடியாது. பண்ணிய பாபத்துக்கெல்லாம் ஈடாக எதிர்த்தட்டில் புண்ணிய கர்மங்களை ஏற்றியாக வேண்டும். அந்த கணக்கு புஸ்தகம் அவன் கையில் இருக்கிறது. நாம் நல்லது செய்வதில் கணக்கு வழக்கில்லாமல் இருந்தால்தான் அவன் பேலன்ஸ் ஷீட்டை சரி செய்ய முடியும். இப்படி கணக்கு வழக்கு இல்லாமல் புண்ணியம் பண்ணுவதற்கு மன நெறி முதலில் ஏற்பட வேண்டும். அது ஏற்படுவதற்கு நம்முடைய பேச்சு, எண்ணம், நமக்கென்று பண்ணிக்கொள்ளும் காரியம்,
சொந்த செலவு, சாப்பாடு, டிரெஸ் எல்லாவற்றிலும் கணக்காயிருந்தால்தான் முடியும். இவை யாவற்றிலும் நாம் கணக்காயிருப்பது சாஸ்வத லாபத்தை உத்தேசித்தே என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போது நம் பர்சுக்குள் இருப்பதன் லாப நஷ்டத்தையே நினைத்து கொண்டிருக்கும் நாம் இனிமேலாவது புண்ணிய லாபம் பாப நஷ்டம் பற்றி நினைத்து அந்த கணக்கு புஸ்தகம் சரி கட்டுவதற்கானவற்றை செய்ய வேண்டும்.